வணக்கம். நம்ம இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி திருச்சியில் காட்டூரில் இருக்குது. இப்போ கம்மிங் சண்டேலேருந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு கிளாஸ் போகுது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குரூப் டூ மெயின்ஸில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சயின்ஸில் மட்டும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், டோட்டலாக நம்ம வந்துட்டு எவ்வளோ மார்க்குக்கு எழுத போகிறோம், 300 மார்க்குக்கு எழுத போகிறோம். அதில் 300 மார்க்கில் வந்துட்டு மூணு யூனிட்டாக இருக்கும், யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் த்ரீன்னு இருக்கும். யூனிட் ஒனில் டோட்டலாக நம்ம எழுத போகிறது வந்துட்டு 90 மார்க் எழுத போகிறோம். யூனிட் டூவில் 120 மார்க் எழுத போகிறோம். யூனிட் த்ரீயில் 90 மார்க் எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருச்சா? ஸோ டோட்டலாக நம்ம எழுத போகிறது 300 எழுத போகிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம், சயின்ஸ் ஏரியாவில் மட்டும், சயின்ஸில் மட்டும் எவ்வளோ மார்க் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, யூனிட் ஒன்னை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சயின்ஸில் வந்து டோட்டலாக 96 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அது வந்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, யூனிட் ஒன்னில் வந்துட்டு என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மார்க் வந்துட்டு யூனிட் ஒன்றுக்கு எவ்வளோ மார்க், ஈச் கொஷினுக்கு 6 மார்க். ஓகேங்களா? யூனிட் ஒன்னில் ஒரு கொஷினுக்கு எத்தனை மார்க், 6 மார்க். அது எத்தனை வேர்ட்ஸில் எழுதணும் அப்படின்னாக்கா 50 வேர்ட்ஸில் எழுதணும். ஓகே, இப்போ ஒரு டிஎன்ஏ பற்றி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்ஏவை பற்றி டிஃபைன் பண்ணுங்கள், அப்புறம் டைப்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ சயின்ஸ் ஓரியன்டாக கேட்குறாங்க டிஎன்ஏ பற்றி. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 50 வேர்ட்ஸ் எழுதணும். ஓகேங்களா? டைப்ஸை பற்றியும் டிஎன்ஏ பற்றியும் கேட்குறாங்கனாக்கா நம்ம அது ரிலவெண்ட்டாக 50 பாயிண்ட்ஸ் எழுதணும். எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ வந்துட்டு ஸ்கூல்லாம் நம்ம எழுதியிருப்போம், ஒரு 2 பாயிண்ட் தெரியும், அதை வச்சே நம்ம ஒரு 2 பேஜஸ் எழுதுவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது, இங்கே லைன் பேசஸ்லேயே கொடுத்துருவாங்க. 50 வேர்ட்ஸுக்கு எத்தனை லைன் இருக்குமோ அந்த லைனை நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். சேம் டைம்ஸ் நம்ம எழுத போகிற பாயிண்ட் ரொம்ப வேலிடு பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க, யூனிட் டூ ஒன்னில் வந்துட்டு அந்த இதில் பிரிவு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரிவு ஆணும் ஒன்றும் பிரிவு ஆவணமும் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஏபின்னு 2 பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சயின்ஸ் வந்து எதில் வருது அப்படின்னாக்கா பிரிவு ஆள் மட்டும்தான் வருது. ஓகேங்களா? 7 மட்டும்தான் வரும். அந்த யூனிட் ஒன்றை வந்து 2 டிவைட் பண்ணியிருக்காங்க, பிரிவு ஆ ஆவணான்னு. ஸோ நம்ம சயின்ஸ் எதில் வருதுன்னா ஆ பிரிவில் மட்டும்தான் வருது. ஓகேங்களா? அதில் வந்து எத்தனை கொஷின் வருது அப்படின்னாக்கா டோட்டலாக யூனிட் ஒன்னில் மொத்தமாக எத்தனை கொஷின் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, 18 கொஷின் கொடுத்துருப்பாங்க, 18 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 18 நம்ம எழுத போகிறது எவ்வளோ, 15 கொஷின் தான். ஓகேங்களா? 15 × 6 போட்டனாக்கா எவ்வளோ, 90 மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம சயின்ஸில் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 9 கொஷின் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த பிரிவில் இருக்குன்னா ஆ பிரிவில் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு ஆள 9 கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஆவண்ணா பிரிவில் 9 கொடுத்துருப்பாங்க, டோட்டலாக 18. அந்த 18 நம்ம எழுத போகிறது 15 தான். இப்போ நம்ம சயின்ஸை மட்டும் தானே பார்க்க போகிறோம். ஸோ சயின்ஸில் வந்து 7 கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து எதில் இருக்குன்னா ஆ பிரிவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ, 7 கொஷின் நம்ம அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், 7 கொஷினில் வந்துட்டு 6 மார்க்னாக்கா 42 எடுப்போம். டோட்டலாக நம்ம வேறு சப்ஜெக்ட்லாம் அப்புறம் பார்க்கலாம், இன்றைக்கி சயின்ஸ் மட்டும். ஸோ மிச்ச போர்ஷனில் வந்துட்டு 15 கொஷின்னாக்கா 6 மார்க்னா 90 மார்க். ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க் மேலே போட்டிருக்கேன், சயின்ஸில் மட்டும் நம்ம வாங்க போகிற மார்க்கை கீழே போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது யூனிட் டூ பார்க்கலாம். யூனிட் டூவில் வந்துட்டு மார்க் எவ்வளோ ஈச் கொஷின்னா, ஒரு கொஷினுக்கு வந்துட்டு 12 மார்க், ஒரு கொஷினுக்கு எவ்வளோனாக்கா 12 மார்க். அதில் வேர்ட்ஸ் எவ்வளோ எழுதணும்னு பார்த்துக்கோங்க, 150 வேர்ட்ஸ் எழுதணும், 150 வார்த்தைகள் எழுதணும் நம்ம அந்த ஒவ்வொரு கொஷினுக்கும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு அவங்க எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பிரிவு ஒன்றே ஒன்று தான், அதில் வந்துட்டு 2 பிரிவு இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து யூனிட் டூவில் அழகு 2 ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான். அதில் வந்து மொத்தமாக அவங்க கொடுத்துருக்க கொஷின் 12 கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 12 கொஷினில் 10 கொஷின் நம்ம எழுதணும். அந்த 10 2 கொஷின் நம்மளுக்கு சயின்ஸ்லேருந்து வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த 2 கொஷின், இப்போ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க், 12 மார்க். ஸோ 2 கொஷின்ற போது நம்ம 24 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனில் வந்துட்டு சயின்ஸ் மட்டுமே நம்ம ஸ்கோர் பண்ணுறது 42 ஸ்கோர் பண்ணிடுவோம். அடுத்ததில் வந்து 24 ஸ்கோர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அது எப்படி எழுதணும், நம்ம ரிலவெண்ட்டாக, அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேட்கணும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள், ஒரு நொதியை பற்றி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்ஏல வந்து என்ன மாதிரி நொதிகள்லாம் செயல்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த நொதிகளை பற்றி மட்டும்தான் எழுதணும். இப்போ வந்து நம்ம டிஎன்ஏ பற்றி எழுத தேவையில்லை, நொதிகள் அது இதில் எதில் செயல்படுது அப்படின்ற பற்றி எழுதணும். எது வந்துட்டு சேர்க்கறதுக்கு, எது வந்து அதை பிரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தான் வெறும் நொதிகளை பற்றி மட்டும்தான் எழுதணும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு 150 வேர்ட்ஸ் இருக்குது.
ஓகே. அடுத்தது யூனிட் 3 போய் பார்க்கலாம். யூனிட் 3ல வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னாக்கா 15 மார்க். ஃபஸ்ட்டு பார்த்தது 6 மார்க்கு, அடுத்து 12 மார்க்கு, இப்போ பார்க்க போகிறது 15 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. இதில் வந்து எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதணும், 250 வேர்ட்ஸ் எழுதணும். முன்னாடி விட 150, இப்போ வந்துட்டு 250 வார்த்தை. ஒரு கொஸ்டினில் வந்து மொத்தம் எவ்வளோனாக்கா 250 வார்த்தைகள் எழுதணும். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கோவிடை பற்றி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதே நீங்கள் ஒரு எஸ்ஏ மார்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ ரொம்ப கேட்சியான பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டு நம்மளோட பேப்பரை வந்து படித்தாவே தெரியணும். ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும், வேக்சினேஷன் வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுற மாதிரி கிறிஸ்டலைஸ்டாக நம்ம எழுதணும். அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கேட்சியாக இருக்கணும், வள வள கொலக்கொலன்லாம் எழுதக்கூடாது. ஓகே, நம்ம அதனால் ஒரு படிக்க போகிற பாயிண்ட்ஸ் இப்போ ஒரு 10 பேஜஸ் படித்தோம்னாக்கா தான் நம்ம வந்து இந்த 250 வேர்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் நம்ம போட முடியும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு எத்தனை கொஸ்டின் டோட்டலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னாக்கா 8 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த 8 கொஸ்டினில் நம்ம எழுத போகிறது என்னது, ஒரே 6 கொஸ்டின் மட்டும்தான். அதுலேயும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சயின்ஸில் மட்டும் பார்த்தோன்னாக்கா சயின்ஸில் நமக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஈச் கொஸ்டின் எவ்வளோ மார்க்கு, 15 மார்க் சொன்னேன் இல்லையா. ஸோ 15 மார்க்ன்ற போது நம்மளுக்கு 2 கொஸ்டின் எழுதுனாக்கா 30 மார்க் வந்துடும். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். யூனிட் 1ல வந்து நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போகிறோம், 42 வாங்குகிறோம். யூனிட் 2ல வந்து 24, யூனிட் 3ல வந்துட்டு 30 வாங்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து மேலே பார்க்கலாம், 96 போட்டிருக்கேன் இல்லையா, அது பக்கத்தில் வரலாம். ஸோ நம்ம டோட்டலாக இப்போ வாங்க போகிற மார்க் வந்து 42 + 24 + 30. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எழுதியிருக்க பாயிண்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாலுமே இப்போ 12 மார்க்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் அவங்க போடுறது 10 போடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்படி தானே, ஃபுல் மார்க் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. ஸோ நம்ம எழுதியிருக்க பாயிண்ட்ஸுக்கு ஒரு 12 பாயிண்ட் நம்ம வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் என்ன, 10 தான் போடுவாங்க. ஸோ நம்ம சயின்ஸில் மட்டும் இவ்வளோ ஏரியா வந்துட்டு கவர் பண்ணாவே நம்ம 96 கிட்ட வாங்கிடலாம். ஓகேங்களா. ஸோ மிச்ச வீடியோஸில் நம்ம அடுத்தடுத்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இந்த குரூப்ஸில் கிளியர் பண்ணி ஜாபோட வெளியில் வாங்க. தேங்க்யூ.